வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது வின் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டபாயவின் அறிவுறுத்தல் வெளியானது விசேட வர்த்தமானி. இலங்கையில் ஏற்பட்ட மற்றொரு தீ. பசிலுக்கு அமைச்சு பதவி. இலங்கையில் பரவிய இந்திய மாறுபாடின் ஆபத்து குறித்து விஞ்ஞானிகள் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். பயணக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் தபால் திணைக்கள சேவைகளை அத்தியாவசிய சேவையாக அறிவித்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கமைய ஜனாதிபதியின் செயலாளர் பி.பி. ஜெயசுந்தரவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தபால் திணைக்களத்தின் கீழ் இயங்கும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முகவர்களுக்கு பொருட்கள் மற்றும் கடிதங்களை பகிர்ந்தளிக்கும் சேவை, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விரைவு தபால் சேவை, தபால் நிலையம் ஊடாக மருந்துகளை பகிர்ந்தளித்தல் மற்றும் பணப்பரிமாற்றம் என்பனவும் இதன் மூலம் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. பண்டாரவளை பகுதியின் தோவை என்ற இடத்தில் சுமார் 15 ஏக்கர் காட்டுப்பகுதியில் தீ பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த தீயினால் காட்டுப்பகுதிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் குறித்த சம்பவம் விசமிகள் சிலரின் திட்டமிட்ட செயலாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கு நிதியமைச்சு பதவி அளிக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. பசில் ராஜபக்ச நாடாளுமன்றம் பிரவேசிக்க மொட்டு கட்சியில் உள்ள உறுப்பினர் ஒருவர் பதவி துறக்க உள்ளார் என்றும் குறித்த செய்தியில் கூறப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் தனிப்பட்ட விஜயமாக அமெரிக்காவிற்கு சென்றுள்ள பசில் ராஜபக்ச எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு முன்னர் வழக்கு விசாரணைக்காக நாடு திரும்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சமூக மட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்திய கோவிட் மாறுபாடு எனப்படும் டெல்டா பாரதூரமான திரிபு என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது பரவியுள்ள கோவிட் மரபணுவை விடவும் 2 மடங்கு வேகமாக இந்த வைரஸ் பரவக்கூடும் என விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மனிதர்களின் சுவாச கட்டமைப்பினுள் டெல்டா மாறுபாடு நீண்ட நேரம் இருக்கக்கூடும் எனவும் இதன் காரணமாக நோய் தொற்று தீவிரமடையக்கூடும் எனவும் விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மாறுபாடு எனப்படுவது திரிபடைந்த கோவிட் மரபணுவாகும். அது உலகில் 80 நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் இந்தியா, அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக தளர்த்தப்படவிருந்த முடக்க நிலை கட்டுப்பாடுகளை தொடர்ந்து நீடிப்பதற்கு பிரித்தானியா தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சந்திம ஜீவன் தர தெமட்டகோட பிரதேசத்தில் 8 பேரின் மாதிரிகள் மாத்திரமே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் 5 பேருக்கு டெல்டா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்ட ஏனைய நோயாளிகளின் மாதிரிகளும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. அவற்றினை பரிசோதனை செய்வதற்காக விசேட பரிசோதனை கிட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த மாறுபாடினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். சுகாதார கட்டுப்பாடுகளை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும். தடுப்பூசிகளை உடனடியாக செலுத்திக் கொள்ள வேண்டும். இதன் ஆபத்தை தவிர்த்து விடலாம் என எங்களால் கூற முடியாது. எவ்வளவு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் வைரஸ் வெற்றி பெறவே முயற்சிக்கும். இதனால் மக்கள் அவதானமாக செயற்பட்டால் மாத்திரமே ஏற்படும் ஆபத்துக்களை ஓரளவு குறைத்துக் கொள்ள முடியும் என்றார். லங்கா போஸ்பேட் கம்பெனி கமத்தொழில் அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டமைக்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவிப்பை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நேற்று வெளியிட்டுள்ளார். விமல் வீரவன்சவின் கைத்தொழில் அமைச்சின் கீழ் இருந்த லங்கா போஸ்பேட் கம்பெனி தற்போது மகிந்தானந்த அளுத்கமேகவின் விவசாய அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி பிரதமர் பதவிகளை ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொள்வதற்கான அடித்தளமாகவே ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றம் செல்கின்றார் என்று அக்கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றம் சென்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலருடன் கலந்துரையாடி எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படும் செய்தி தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வட்டவளை கரோலினா தோட்டத்தில் உள்ள மக்கள் நேற்று பிற்பகல் பல்வேறு கோரிக்கைகளுக்கு தீர்வு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். பயண கட்டுப்பாடுகள் காரணமாக கொழும்பு போன்ற வெளியிடங்களுக்கு சென்று தொழில் செய்ய முடியாத நிலையில் தாம் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கதியாகியுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது அரசாங்கத்தால் வழங்கப்படும் 5000 ரூபாய் நிவாரணம் கூட இதுவரை தமக்கு வழங்கப்படவில்லை என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவரங்கள் விரைவில் வெளிவரும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். எனினும் தங்கள் கட்சியைச் சேர்ந்த எவரும் விக்ரமசிங்கவை ஆதரிக்க மாட்டார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றத்தில் 60 உறுப்பினர்கள் எவ்வாறு ஆதரிக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதில் வழங்கியுள்ள ரங்கே பண்டார 60 உறுப்பினர்களில் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்களும் இருக்கலாம் என்று கூறியுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னபெரும ஐக்கிய மக்கள் சக்தியின் துணை தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் பாட்டாளி சம்பிக ரணவக்கவுக்கு ஸ்ரீரேஷ்ட பதவியொன்றை வழங்குவதற்கான பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டிருந்த பயணத்தடை எதிர்வரும் 21 திகதி திங்கட்கிழமை தளர்த்தப்படவுள்ள நிலையில் தொடரூந்து சேவைகள் மீள இடம்பெற இருப்பதாக தொடரூந்து திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் காமினி செனவிரட்ன தெரிவித்துள்ளார். எனினும் பேருந்து சேவைகள் தொடர்பாக இன்னும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என விடயத்திற்கு பொறுப்பான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் 21 திகதி காலை நடமாட்ட கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு மீண்டும் எதிர்வரும் 23 திகதி இரவு 10 முதல் 25 திகதி அதிகாலை 4 வரையில் பயணத்தடை அமுலாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடரூந்து சேவையின் போது கடந்த காலங்களில் மாகாணங்களுக்கிடையே பின்பற்றப்பட்ட முறையே இந்த தடவையும் பின்பற்றப்படவுள்ளதாக காமினி செனவிரட்ன குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது அமலில் உள்ள பயணத்தடையானது எதிர்வரும் 21 திகதி திங்கட்கிழமை அதிகாலை 4 நீக்கப்படவுள்ளதாக தேசிய கோவிட் 19 தடுப்புச் செயலணியின் பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எனினும் 23 திகதி இரவு 10 அமுலாகி 25 திகதி அதிகாலை 4 நீக்கப்படவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சரியான தரவுகளின்றி நாடு திறக்கப்படுவதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் துணை செயலாளர் டாக்டர் நவீன் டி சோய்சா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 21 திகதி நாட்டை திறப்பது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கோவிட் நோய் தொற்று பரவுகை தொடர்பில் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு சரியான தகவல்களை வழங்கவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கோவிட் தொற்று தொடர்பில் நாட்டில் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு வழங்கி வரும் தகவல்களை 5% நம்பக்கூடியதல்ல என அவர் தெரிவித்துள்ளார். பதிவாகும் நோயாளர் எண்ணிக்கை, மரணங்கள் எண்ணிக்கை மற்றும் நோய் தொற்று பரவுகை தொடர்பில் வழங்கப்படும் தரவுகளில் எவ்வித நம்பிக்கை தன்மையும் கிடையாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சரியான தரவுகளை வெளியிட்டால் நாட்டில் தற்பொழுது உள்ள பயணத்தடையை நீடிப்பதா இல்லையா என்பதனை தீர்மானிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் பிரதானி உள்ளிட்ட அதிகாரிகளை நீக்கிவிட்டு புதிய செயற்றுறன் மிக்கவர்களை அந்த இடத்திற்கு நியமிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சரியான தரவுகள் எதுவுமின்றி பயண கட்டுப்பாடு தளர்த்தப்படுகின்றது எனவும் இது ஆபத்தானது எனவும் டாக்டர் நவீன் டி சோய்சா கொழும்பு ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்.
கொழும்பு துறைமுக நகர் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகுமா என்ற கோணத்தில் அவதானித்து வருவதாக இந்தியா அறிவித்துள்ளது. கொழும்பு துறைமுக நகர சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ள பின்னணியில் சீனாவின் காலனியாக இலங்கை மாறிக்கொண்டிருப்பதாகவும் தமிழகத்திலிருந்தும் இலங்கையிலிருந்தும் பலத்த எதிர்ப்புகள் வெளியாகியிருந்தன. இது தொடர்பில் இந்திய அரசாங்கம் மௌனம் காத்துக் கொண்டிருந்தது. இது தொடர்பில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் மகி, கொழும்பு துறைமுக நகரத்துடனான சமீபத்திய முன்னேற்றங்களை தொடர்ந்து இலங்கை தனது இருதரப்பு ஒத்துழைப்பை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதேவேளை கடல்சார் பாதுகாப்பை உள்ளடக்கிய பகிரப்பட்ட பரஸ்பர இருதரப்பு சிறப்பு ஒத்துழைப்பை நினைவில் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இலங்கையிலிருந்து ஆயுதமேந்திய குழு ஒன்று இந்தியாவிற்குள் நுழைய முயற்சிக்கின்றது என்று வெளிவந்த கருத்து தொடர்பில் அடுத்த வாரம் பாதுகாப்பு சபையில் கலந்துரையாடப்படவுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் இதுகுறித்து பாதுகாப்பு பேரவையில் ஆராயவுள்ளதால் தற்போது இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவிக்க முடியாத நிலையில் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை மீனவர்கள் இந்திய கடற்படையினரால் தாக்கப்பட்டுள்ளதாக வெளியான ஊடக தகவல்கள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் இந்திய உயர்ஸ்தானிகருடன் இதுகுறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினர் இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினர் தாக்குகின்றனர் என இந்திய மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதேவேளை அவர்கள் 800 to 900 படகுகளில் இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைகின்றனர் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். போர்ச்சுகலின் முன்னாள் பிரதமரான ஆண்டனியோ குட்டரோஸ் ஐநா சபையின் பொதுச் செயலாளராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 9வது பொதுச் செயலாளராக ஆண்டனியோ குட்டரோஸ் கடந்த 2017 ஜனவரி 1 திகதி முதல் பதவி வகித்து வருகின்றார். இவரது பதவிக்காலம் இந்த ஆண்டு டிசம்பர் 31 திகதியுடன் நிறைவடையும் நிலையில் ஐநாவின் அடுத்த பொதுச் செயலாளரை தேர்வு செய்யும் பணிகள் நடந்துள்ளன. சமீபத்தில் நடந்த ஐநாவின் அதிகாரம் மிகுந்த பாதுகாப்பு சபை கூட்டத்தில் ஆண்டனியோ குட்டரோசையே மீண்டும் பொதுச் செயலாளராக்குவது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோட்டபாயவின் அறிவுறுத்தல் வெளியானது விசேட வர்த்தமானி. இலங்கையில் ஏற்பட்ட மற்றொரு தீ. பசிலுக்கு அமைச்சு பதவி. இலங்கையில் பரவிய இந்திய மாறுபாடின் ஆபத்து குறித்து விஞ்ஞானிகள் எச்சரிக்கை.